ஓம் நமோ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள் சென்னை கோயம்பேடு ஸ்ரீ லவபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சனி மகா பிரதோஷம் சுவாமி தரிசனம் செய்த திரளான பக்தர்கள் உறையூர் ஸ்ரீ கமலவள்ளி தாயார் திருக்கோவிலில் ஏகாதசி உற்சவம் பரமபதவாசலை கடந்து வந்து அருள்பாலித்த தாயார் திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் ஆலயத்தில் தை அமாவாசை சிறப்பாக நடத்தப்பட்ட பத்ரதீப திருவிழா தமிழகம் மற்றும் புதுவை சிவாலயங்களில் தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு அந்த காட்சிகளின் தொகுப்பு சென்னை கோயம்பேட்டில் இருக்கும் வனதுர்கை கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு சவுந்தராம்பிகை உடனுறை ஸ்ரீ லவபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தை மாத சனி மகா பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது சிவாலய வளாகத்தில் மூலவரை தரிசித்தபடி பலிபீடத்தின் முன்பு அமர்ந்திருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மந்திரங்கள் ஓதியபடி பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டது பிறகு சந்தன குங்குமமிட்டு அருகம்புல் வைத்து வஸ்திரம் கட்டி மலச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்தனர் அம்பாள் சமேத பிரதோஷ நாயகர் ரிஷப வாகனத்தின் மேல் வண்ண மலர் மாலைகள் அணிந்தபடி திருக்காட்சி தந்தருளினார் மூலவர் மற்றும் உற்சவருக்கு தீப ஆரத்தி காட்டி சஸ்திரங்களால் சோடச உபச்சாரம் செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர் பிறகு பிரதோஷ நாயகரின் சோமசுப்த பிரதட்சணம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்களை எழுப்பியபடி பிரதோஷ நாயகருடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர் நிறைவாக உற்சவர்களுக்கு கும்ப ஆரத்தி காட்டி பன்னீர் தெளித்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் ஆலயத்தின் உப கோயிலான உறையூர் ஸ்ரீ கமலவள்ளி தாயார் திருக்கோவிலில் நடைபெற்று வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தின் இரண்டு மற்றும் மூன்றாம் நாட்களில் உற்சவர் தாயார் பிரகார வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் இரண்டாம் நாளில் வெள்ளி தோளுக்கினியான் மீது உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி தாயாரை அமர்த்தி சுமந்து வந்தனர் தங்க நீள்முடி கிரீடம் அணிவித்து வைர தோடுடன் தொங்கலும் மாட்டலும் அணிவித்து பதக்க ஆபரணங்கள் பூட்டி தங்க கவசங்களுடன் மாலை சூட்டி தாயாரை அலங்கரித்திருந்தனர் ஆலய பிரகாரத்தில் வலம் வந்த தாயாரை பரமபத வாசலை கடந்து வரச் செய்தனர் இதையடுத்து ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ நம்மாழ்வார் மற்றும் ஸ்ரீ திருப்பானாழ்வார் உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்ரீ கமலவள்ளி தாயார் தரிசனம் தந்தருளும் நிகழ்வு நடத்தப்பட்டது மூன்றாம் திருநாளன்று உற்சவரை மூலஸ்தானத்தில் இருந்து அழைத்து வந்தனர் ஆலய பிரகாரத்தில் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உலா வந்து அருளினார் ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் பச்சை பட்டுடுத்திக்கொண்டு சௌரி கொண்டையில் சூரிய சந்திர பதக்கங்களும் சுட்டியும் அணிந்து பதக்க ஆபரணங்களும் பவள மாலையுடன் காசு மாலையும் வெள்ளை கல் மாங்காய் ஹாரத்துடன் புலிநகம் பதித்த முத்து மாலையும் சூடிக்கொண்டு வெள்ளி தோளுக்கிணியானில் அமர்ந்தபடி அருள கோயிலில் இருக்கும் பரமபதவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ வைஷ்ணர்கள் உடன்வர சொர்க்கவாசலை கடந்து வந்தார் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி தாயார் பிறகு ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் ஸ்ரீ திருப்பானாழ்வாருக்கு சேவை சாதித்ததும் ஆஸ்தான மண்டபத்திற்கு உற்சவர் தாயாரை அழைத்துச் சென்றனர் திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் சமேத ஸ்ரீ நெல்லையப்பர் ஆலயத்தில் தை அமாவாசை பத்ரதீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிவாலயத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீ கணபதி முன்பு தங்க விளக்கையும் உப விளக்குகளையும் வைத்து பூஜைகளை துவக்கினர் பிறகு தீபங்கள் ஏற்றி ஆலய பிரதக்ஷணமாக எடுத்து வந்து சுவாமி கோயில் மணிமண்டப மேடையில் வைத்தனர் தங்க திருவிளக்கை பீடத்தின் மீதும் உபவிளக்குகளை சுற்றியும் வைத்து அலங்கரித்தனர் இதையடுத்து நந்தி உருவம் பொறித்த மணிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து விசேஷ பூஜைகள் நடத்தி பத்ர தீபத்திற்கு கோபுர ஆரத்தி காண்பித்து மந்திரங்கள் ஓதி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே கோவிந்தபுரம் விட்டல் ருக்மிணி சம்ஸ்தான் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா பூர்வாங்க பூஜைகளுடன் தொடங்கியது இதையொட்டி கோயிலில் வர்ணம் தீட்டும் பணிகளும் ஸ்ரீ ரகுமாயி சமேத பண்டரிநாதனுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன பக்தர்கள் பக்தி சிறதையுடன் பஜனைகள் செய்தபடி இருக்க கோயில் அருகே அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட யாக சாலையில் வேத பண்டிதர்கள் மகா குண்டத்தில் யாக பூஜையை துவக்கினர் ஸ்ரீ விட்டல் தாஸ் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் யாகசாலைக்கு வருகை தந்தனர் இதையடுத்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவர் சுவாமி மற்றும் தாயார் விசேஷ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு புதுப்பட்டாடை கட்டி கவசத்துடன் காசு மாலையும் லக்ஷ்மி பதக்கமும் அணிவித்து தங்க கிரீடம் சூட்டி ரத்ன காதுகாப்பு பூட்டி கையில் சாட்டை தந்து மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர் சுவாமியும் ஸ்ரீ செங்கமலவள்ளி தாயாரும் ஒன்றாக எழுந்தருள கும்ப ஆரத்தி காண்பித்தனர் முற்றவெளியில் கோயில் யானை செங்கம்மா சாமரம் வீசியபடி சுவாமியையும் தாயாரையும் வலம் வந்து வணங்கியது நூற்றி திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவெளிக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் தாயார்களுடன் சுவாமி திவ்ய கோலத்தில் அருள்பாளிக்க விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கரை எழுந்தருளச் செய்திருந்தனர் அலங்கார பிரியனுக்கு தங்க பாத கவசங்கள் பூட்டி வெண்பட்டுடுத்தி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் அவயவரதமும் வரதமும் தந்து தாயார்களுக்கு நீலப்பட்டு சேலைகள் கட்டி அலங்காரம் செய்தனர் அழகாக காட்சி தந்த உற்சவர்களுக்கு தூபம் காண்பித்து ஆலவட்டம் வீசி கற்பூரமும் கும்ப ஆரத்தையும் காண்பித்து நைவேத்தியத்துடன் தீபம் சமர்ப்பித்தனர் பக்தர்கள் திவ்ய அலங்காரத்தில் காட்சி தந்த உற்சவர்களை கண்ணார கண்டு சேவித்தனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் தை மாத சனி பிரதோஷத்தையொட்டி நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் தென் திருவண்ணாமலை என போற்றப்படும் நெல்லை பொன்னாக்குடி ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மூலவர் நாகப்படிகை மற்றும் கவசத்துடனும் ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சிகப்பு பட்டு சேலையிலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தனர் நந்தியம் பெருமான் அருகே அம்பாள் சமேத பிரதோஷ நாயகரை நிறுத்தி அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது இதையடுத்து பக்தர்கள் மீது புனித நேர் தெளித்ததும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு மகா தீப ஆரத்தி காட்டப்பட்டது பிறகு ரிஷபத்தின் மீது எழுந்தருளிய பிரதோஷ நாயகரின் சோமசுப்த பிரதக்ஷனம் நடைபெற்றது சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் கோயிலை சுற்றி வலம் வந்ததும் பிறை சூடிய மூலவர் பெருமானுக்கு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர் கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு சனி மகா பிரதோஷத்தையொட்டி பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதையடுத்து வஸ்திரம் கட்டி சந்தனம் குங்குமம் இட்டு மலச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு தூபத்துடன் கோபுர ஆரத்தி காண்பித்தனர் தொடர்ந்து நாமாவளிகள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது எண்ணற்ற பக்தர்கள் பிரதோஷ விழாவில் பங்கேற்று வாழ்வு வளம் பெற வேண்டி தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே குண்டூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத திரிபுர சுந்தரேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் சிவபுராணத்தை பாடியபடி இருக்க மூலவருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது சங்கு முழங்க விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ திருபுர சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருத்தளிநாதர் ஆலயத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர் பிறகு மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலைகளும் வில்வ மாலைகளும் சூட்டி ஸ்ரீ நந்திக்கு சந்தனத்தால் அலங்காரம் செய்தனர் தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீப ஆரத்திகள் காண்பித்தனர் ஏராளமானோர் ஸ்ரீ நந்தியம் பெருமானையும் மூலவரையும் பக்தி பரவசத்துடன் தரிசித்து ஆருள் பெற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்தில் தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷத்தன்று ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் அம்பாள் சமேத பிரதோஷ நாயகருக்கும் அபிஷேகம் செய்தனர் பிறகு ஸ்ரீ நந்திக்கு பலவித காய்கறிகள் கொண்டு சாகம்பரி அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து நாமாவளிகள் கூறி அச்சித்து தீப ஆரத்தி காண்பித்தனர் திரளான பக்தர்கள் ஸ்ரீ நந்தி பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர் மதுரையில் புகழ்பெற்ற அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் கொடிமரம் முன்பு விற்றிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் பிறகு விசேஷமாக அலங்கரித்து தீபம் காண்பித்ததும் வெள்ளி ரிஷபத்தின் மீது எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வலம் வர செய்தனர் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என பக்தர்களின் கோஷத்துடன் கோவிலை சுற்றி வந்த பிரதோஷ நாயகருக்கு மகா கற்பூர் ஆரத்தி சமர்ப்பித்தனர் ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் உள்ள அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பிறகு வஸ்திரம் சாற்றி படிகையுடன் சூரிய சந்திர பதக்கங்களும் விபூதி பட்டையும் வைத்து சுவாமியை அலங்கரித்தனர் பிறகு மூலவருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் தீப ஆரத்திகளுடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டி சஸ்திரங்களால் சோடச உபச்சாரம் செய்து வண்ண மலர்களால் அர்ச்சித்து தீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு வருடாபிஷேகத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நாக தேவதைகளுடன் அமர்ந்து அருளும் மூலவருக்கு வஸ்திரம் சாற்றி தலைப்பாகை அணிவித்து அலங்கரித்திருந்தனர் கோயில் முன்பு மேடை மீது கலசங்களையும் அரசி மீது நூற்றி எட்டு வெண்சங்குகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் பிரதிஷ்டை செய்திருந்தனர் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் சமித்துகளுடன் அக்னி வார்த்து நெய் சேர்ப்பித்து ஹோம பூஜையை துவக்கினர் பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் மந்திர உச்சாடனங்களுடன் வேத பண்டிதர்கள் குண்டத்தில் சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர் நிறைவாக பூர்ணாகூர்த்தி சமர்ப்பித்து குண்டம் சங்குகளுக்கு மற்றும் கலசங்களுக்கு ஆரத்திகள் காட்டியதும் கடும் புறப்பாடு நடைபெற்றது பூஜிக்கப்பட்ட கலசத்தை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் மூலவர் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் செய்து கற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது சேலத்தில் அமைந்துள்ள கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி கோவிலில் தெய்வ திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது முன்னதாக ஆலய பிரகாரத்தில் உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர் ஸ்ரீ நம்மாழ்வார் எதிர் சேவை சாதிக்க சுவாமிக்கு தீபம் காண்பித்ததும் ஆழ்வாருக்கு சிடாரை மரியாதை செய்யப்பட்டது இதையடுத்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை கல்யாண கோலத்தில் அழைத்து வந்ததும் எதிரெதிரே நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர் பின்னர் கோயிலை சுற்றி அழைத்து வந்து உற்சவ மூர்த்திகளை கல்யாண மேடையில் கொடுவிருக்க செய்தனர் பிறகு ஹோமம் வளர்த்து திருமண முறைப்பாடுகளை நடத்தி சடாரிக்கு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து திருமாங்கல்ய பூஜையும் செய்தனர் இதையடுத்து கோதையான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கைத்தலமாக ஏந்தி வந்து சுவாமி அருகே அமர்த்தி கற்பூரம் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வந்ததும் குண்டத்தில் பூர்ணாக சமர்ப்பித்தனர் சுவாமிக்கும் நாச்சியாருக்கும் ஹோமரட்சையிட்டு கிளி மாலைகள் அணிவித்து கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ அழகிரிநாதருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் கற்பூர ஆரத்திகள் காண்பித்தனர் திண்டுக்கலில் புகழ்பெற்ற அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோவிலில் ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது உள்ளிட்ட நாக தேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதையொட்டி கோயில் தலைவருச்சத்தின் கீழ் நாக நாகதேவதைகளுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி மஞ்சள் குங்குமமிட்டு அலங்காரம் செய்திருந்தனர் பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து நாமாவளிகள் கூறி உதிரிப்பூக்களால் பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தை காண்பித்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷ காட்சிகளை இப்போது பார்க்கலாம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் கோயில் ஐந்தாம் பிரகாரத்தில் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபம் அருகே பிரம்மாண்ட திருவுருவம் கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாநந்திக்கு சனி மகா பிரதோஷத்தன்று பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் பிறகு வண்ண மலர் மாலைகளுடன் வில்வம் எலுமிச்சை மாலைகளும் சூடிக்கொண்டு காட்சி தந்த பெரிய நந்திக்கு புஷ்பாபிஷேகம் செய்து மகா கற்பூர் ஆரத்தி சமர்ப்பித்தனர் வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் நந்திக்கும் அம்பாள் சமேத பிரதோஷ நாயகருக்கும் கலச நீரை ஊற்றி தீபம் காண்பித்தனர் பிறகு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து உற்சவர்களுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பஞ்ச கற்பூரமும் கும்ப ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது நாமக்கல் மோகனூரில் இருக்கும் அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் சமேத அசல தீபேஸ்வரர் கோவில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகூதி சமர்ப்பித்தனர் மூலவருக்கு பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர் இதையடுத்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது கவசங்களுடன் நாகப்படிகை அணிந்து காட்சி தந்த மூலவர் ஸ்ரீ அசல தீபேஸ்வரருக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி நாமாவளிகள் கூறி வில்வாச்சனை செய்து கற்பூரம் சமர்ப்பித்தனர் மலர்மாலைகள் சூடி கொண்டு அருள் பாலித்த ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காலஹஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் கொடிமரம் முன்பு அமர்ந்து அருளும் நந்தியம் பெருமானுக்கு பிரதோஷத்தையொட்டி அபிஷேகம் நடைபெற்றது பிறகு வெள்ளி கவசத்துடன் நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து நாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சித்தனர் தொடர்ந்து தூபத்துடன் கோபுர ஆரத்தி நாகதீப ஆரத்தி கும்ப ஆரத்தி மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர் விசேஷ அலங்காரத்துடன் அம்பாள் சமேத பிரதோஷ நாயகர் வெள்ளி ரிஷபத்தின் மீது எழுந்தருளி காட்சி தர மகா தீப ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு தொடங்கியது சிவனாம கோஷங்களுடன் பிரதோஷ நாயகரை பின்தொடர்ந்தபடி பக்தர்கள் உடன் வர நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல சோமசூக்த பிரதட்சணம் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு அபிஷேக பொடி மஞ்சள் பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் விபூதி சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர் பிறகு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பட்டு வஸ்திரம் அணிவித்து மலச்சரங்கள் சூட்டி அலங்கரித்ததும் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்திகளுடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன சேலத்தில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அங்குரார்ப்பணத்துடன் யாகசாலை பூஜைகள் துவக்கப்பட்டன கோயில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து அங்குரார்ப்பண நிகழ்ச்சிகளை நடத்தினர் பிறகு பாலிகைகளில் நவதானியங்களை இட்டு சம்பிரதாய பூஜைகளை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது இதையடுத்து குண்டத்தில் அக்னி வார்த்து சமித்துகள் சேர்ப்பித்து யாக பூஜையை துவக்கினர் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் சமித்துகளும் பல்வேறு மூலிகைப் பொருட்களையும் இட்டு யாகத்தை சிறப்பாக வளர்த்து திரவயாஹூத்தியுடன் பூர்ணாகூத்தி சமர்ப்பித்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் அருள்மிகு மதுக்கரவேணி அம்பாள் சமேத அசல தீபேஸ்வரர் திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம் பால் தயிர் அபிஷேக பொடி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர் பிறகு சுவாமிக்கு வண்ண மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை சூட்டி அலங்கரித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் தை மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக மூலவர் அஞ்சனை மைந்தனுக்கு சந்தன காப்பு சாற்றி கிரீடம் அணிவித்து கற்கள் பதித்த காதுகாப்பும் திருநாமமும் இட்டு மலர் மாலைகளுடன் வெற்றிலை மாலையும் துளசி மாலைகளும் சாற்றி அலங்காரம் செய்தனர் அபயம் காட்டியபடி அருளும் ஸ்ரீ ராம தூதனுக்கு தீபாரத்தை காண்பித்தனர் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் பிரதோஷத்தையொட்டி சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பாக நடத்தப்பட்ட அலங்கார ஆராதனை மற்றும் பிரகார புறப்பாட்டின் காட்சிகள் இதோ உங்களுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள அருள்மிகு சமயவள்ளி உடனுறை ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவிலில் ரிஷபத்தின் மீது எடுந்தருளிய பிரதோஷ நாயகரை ஏராளமான பக்தர்கள் சூழ கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர் பிறகு உற்சவர்களுக்கு தீபாரதி காண்பிக்கப்பட்டது வண்ண மலர் மாலைகளுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்தபடி அம்பாள் சமேதராக காட்சி தந்த பிரதோஷ நாயகருக்கு மகா தீப ஆரத்தி காட்டப்பட்டது காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்தீஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷத்தையொட்டி தங்க ரிஷபத்தின் மீது சுவாமியையும் அம்பாளையும் விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி அடைத்து வந்தனர் பக்தர்களின் சிவநாம கோஷங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்து அருளினார் ஸ்ரீ பிரதோஷ நாயகர் நிறைவாக உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை திந்திரீஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தன்று ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது எண்ணற்ற பக்தர்கள் நடுவே சுவாமியின் புறப்பாடு நடைபெற்றது பக்தி சிரதையுடன் ஏராளமான பக்தர்கள் கோயிலை சுற்றி வந்து வணங்கினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் புடைசூட ரிஷப வாகன புறப்பாடு நடைபெற்றது வெள்ளி ரிஷபத்தின் மேல் பிரதோஷ நாயகரும் அம்பாளும் வெள்ளி கவச அலங்காரத்துடன் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர் இதையடுத்து பிரதோஷ நாயகரை ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்க செய்ததும் வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு ஆரத்தி காட்டி மூலவர் ஸ்ரீ கைலாசநாதருக்கும் தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு வெண்பட்டுடுத்தி வண்ண மலர்ச்சரங்களால் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர் அழகாக காட்சி தந்த நந்தி பகவானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் தை மாத உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்களுக்கும் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன தேவஸ்தான வளாகத்தில் தோரண பந்தலின் கீழே உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருள செய்திருந்தனர் சுவாமி எதிரே ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளையும் கொழுவிருக்கச் செய்திருந்தனர் திவ்ய கோலத்தில் காட்சி தந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி குடை சத்தியம் சாமரம் விசிறி விச்சனம் கண்ணாடி ஆகிய சஸ்தரங்களால் சோடச உபச்சாரம் செய்தனர் இதைத் தொடர்ந்து ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து துளசி வைத்து சுவாமியின் சடாரியால் மரியாதை செய்தனர் மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் சென்னை கோயம்பேடு ஸ்ரீ லவபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சனி மகா பிரதோஷம் சுவாமி தரிசனம் செய்த திரளான பக்தர்கள் உறையூர் ஸ்ரீ கமலவள்ளி தாயார் திருக்கோவிலில் ஏகாதசி உற்சவம் வாசலை கடந்து வந்து அருள்பாலித்த தாயார் திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் ஆலயத்தில் தை அமாவாசை சிறப்பாக நடத்தப்பட்ட பத்ரதீப திருவிழா தமிழகம் மற்றும் புதுவை சிவாலயங்களில் தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு அந்த காட்சிகளின் தொகுப்பு ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நமோ विराव्यं कटेशम् ननाथो दनाथ सदाव्यं कटेशं स्मरा विस्मरा हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ